there was a king in உஜ்ஜைன்ல ஒரு அரசர் இருந்தாரு. இந்த அரசர் உடல் இன்பத்திலேயே மூழ்கி திளைச்சாரு. அவர் தன்னோட வாழ்க்கையை அப்படி அனுபவிச்சு வாழ்ந்தாரு. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க பேரு பிங்களா. அப்போ பிங்களா சொன்னாங்க, ரெண்டு இதயங்கள் ஒன்னா இணைஞ்சிருச்சுன்னா இப்படிதான் இருக்கும். அடுத்த முறை வேட்டைக்கு போகிறப்போ இதை அவர் சோதிச்சு பார்க்க முடிவு செஞ்சாரு. உஜ்ஜைன்ல ஒரு அரசர் இருந்தார், அவரோட பேரு பரத்ரஹாரி. அவரு தான் ஸ்ருங்கார சடகத்தை எழுதினாரு, பிற்காலத்தில் வைராக்கிய சடகத்தையும் எழுதினாரு. ஸ்ருங்கார சடகம் முழுவதுமே காதல் காமத்தை பற்றிய பாடல்களுடைய தொகுப்பு. வைராக்கிய சடகம் முழுவதும் பட்டற்ற நிலையையும் துறவரத்தையும் பற்றியது. இந்த அரசர் உடல் இன்பத்தில் மூழ்கி திளைச்சாரு, அவர் தன்னோட வாழ்க்கையை அப்படி அனுபவிச்சு வாழ்ந்தாரு. ஒரு நாள் அவர் வேட்டைக்கு போனபோது ஒரு கொம்புமான் மேல அம்பு எய்து அதை கொன்னாரு. அந்த ஆண்மான் செத்து விழுந்ததும் அதோட இருந்த பெண்மான் அந்த இடத்தை விட்டு நகராம தன் உயிருக்கே ஆபத்தா இருந்தாலும் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அரசர் ஆச்சரியம் அடைஞ்சாரு, தன் உயிரை காப்பாத்திக்க ஓடாம சாக தயாரா அங்கேயே நிக்குதே. இது நடந்துட்டு இருக்கிறப்பவே அவரோட வேட்டையாட வந்த ஒரு படை வீரரை பாம்பு கடிச்சிருச்சு, அவரும் இறந்து போனாரு. அவர் இறந்ததும் அவரோட மனைவி வந்தாங்க, அவர் உடம்புக்கு தீ வச்சதும் அவங்கள கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருந்தாங்க. நெருப்புக்குள்ள விழாம மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்க, ஏன்னா மனைவியும் அந்த நெருப்புல குதிக்க முயற்சி செஞ்சாங்க. இது அவர் சிந்தனையை தூண்டிச்சு. அவருக்கு அவரது வாழ்க்கை முழுக்க அவரை பத்தி மட்டும்தான் இருந்துச்சு. அவரோட இன்பங்கள் அவரோட விருப்பங்கள் இப்படிதான் இருந்துச்சு. அந்த பெண்மானையும் சிகையில குதிக்க விரும்பின பெண்ணையும் பார்த்து அவர் ஒரு மாதிரி குழப்பத்துக்கு உள்ளாக்கிடுச்சு. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க பேரு பிங்களா. அவர் மனைவி கிட்ட பேசிட்டு இருந்தபோது, இன்னைக்கு நான் இந்த ரெண்டு சம்பவங்களை பார்த்தேன், அது என் மனசு குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்குதுன்னு சொன்னார். அப்போ பெங்களா சொன்னாங்க, ரெண்டு இதயங்கள் ஒன்னா இணைஞ்சிருச்சுன்னா இப்படித்தான் இருக்கும். இது இயற்கையான ஒரு விஷயம், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிந்திக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ரெண்டு இதயங்கள் உண்மையாவே ஒன்னாயிடுச்சுன்னா அவங்க அனுபவத்தில் இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சாதாரணமா இப்படி சொன்னாங்க. இது அவரோட சிந்தனையை இன்னும் தூண்டிச்சு. அவரோட மனைவியும் இப்படி சொல்றாங்க, அவருக்கு 500 பெண்கள் இருக்கிறாங்க, அவரால் இதை புரிஞ்சுக்க முடியல. அதனால அடுத்த முறை வேட்டைக்கு போகும்போது இதை அவர் சோதிச்சு பார்க்க முடிவு செஞ்சாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, தன்னோட ஆடைகள் மேலே விலங்கு ரத்தத்தை கரைப்படுத்திக்கிட்டு அதை அரண்மனைக்கு அனுப்பி வச்சாரு. பிங்களா கிட்ட அரசர் இறந்துட்டாரு, அவர் ஒரு புலியால கொல்லப்பட்டார்னு அறிவிச்சிட்டாங்க. பிங்களா அந்த ரத்தக்கரை படிஞ்ச ஆடைகளை எடுத்து அதை ஒரு குவியலா போட்டு அதை வணங்கினாங்க. அப்புறம் அது மேல அவங்க படுத்துக்கிட்டாங்க. அப்படியே அவங்க கடைசி மூச்சு பிரிஞ்சிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க. இதை பத்தி அரசனுக்கு தெரிஞ்சதும் அவர் ரொம்பவே ஆடி போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு யோசிக்காம மனைவியை சோதிச்சு பார்க்க நினைச்சு அவ உண்மையாவே உயிரை விட்டுட்டாளே. அதுக்கப்புறம் தனது ராஜ்யத்தை விட்டுட்டு அவர் முனிவர் ஆனார். அப்பதான் அவர் வைராக்கிய சடகத்தை ஏற்றினார். அது ஒரு அற்புதமான கவிதை படைப்பு. இதுதான் பெண் தன்மையோட இயல்பு. என்ன நடக்க போகுதுங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை, அந்த கணத்தில் இருக்கிற பேரன்பும் நேசமும் அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறத விட முக்கியமானது.
அதனால் என்ன நடக்கப் போகுதுங்கிறது கணக்கு போடுற தன்மை ரொம்ப ஆண் தன்மையானது. ஆண் தன்மை எப்பவும் என்ன விளைவு ஏற்படும் தான் யோசிக்கும். பெண் தன்மை விளைவை பற்றி நினைக்கிறது இல்லை, இப்போ என்ன இருக்குதோ அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை வேற ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கிறது பெண் தன்மையோட இயல்பு இல்லை. தான் என்ன உணர்றோங்கிறது தான் பெண்ணுடைய தன்மை. அந்த தன்மையை சிந்தனை பண்படுத்தக்கூடாதா? ஆமாம், அது இருக்கணும். வாழ்க்கையோட பொருள் தன்மையான அம்சங்களுக்கு அது தேவை. ஆனால் வெறுமனே வாழ்க்கைன்னு வந்துட்டால் நீங்கள் பெண் தன்மையாக இல்லைன்னா உங்களால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது. இதுதான் பெண் தன்மையோட இயல்பு. அதுக்கு தன்னை தாண்டி போகிற ஆற்றல் உண்டு. தன்னை தாண்டி போகிற ஆற்றலுடையது மட்டும்தான் ஆன்மீக செயல்முறைக்கு தகுதியானது. தன்னையே பாதுகாக்க நினைக்கிறது ஆன்மீக செயல்முறைக்கு தகுதியானது கிடையாது. ஷாம்பவி உங்களுக்குள்ளே இருக்கிற பெண் தன்மைக்கு தீமூட்டக்கூடியது. ஏன்னா நீங்கள் உங்களையே ஓரமாக வைக்கலைன்னா அது நடக்க முடியாது. அது நீங்கள் செய்கிற விஷயம் இல்லை, அது நீங்கள் அனுமதிக்கிற விஷயம். அதுதான் ஷாம்பவியோட மிக அழகான அம்சம். அதை உண்மையாகவே நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் அதை அனுமதிச்சாதான் அது ஒரு வெள்ளை மாதிரி. நீங்கள் அதை ரொம்ப முறையாக தொழில்நுட்பமாக செய்ய முயற்சி செஞ்சால் ஒன்றும் நடக்காது. ஏன்னா வெறுமனே அந்த பயிற்சியே எதுவும் செய்கிறதில்லை. நீங்கள் அதை அனுமதிச்சா படைப்பிற்கு மூலமான உங்களுக்குள்ளே இருக்கிற ஆழமான மையம் முழுமையாக வெளிப்படும்.